ஜெபம் பண்ண கடவோம் மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை ரட்சிக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்தமான மன மகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய திருப்பந்தியில் ஐக்கியம் கொள்ளவும் தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த திருவிருந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 30 பாமாலை 19 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். கீதம் 30 பாமாலை 19 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிறங்க பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமணத்தை செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்த நிலைங்கள் அப்பத்தி நின்றுதாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சூழ்நிலை பிரவேசிப்ப நாம் தீவிரச்சித்துக் கொள்ளும், ஆமேன். எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி தின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவ என்பதே இவைகளின் பெரிய கற்பனை, வேறொன்றும் இல்லை என்றா. ஜபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 21 ஞாயிற்குரிய சுருக ஜபம், எல்லாம் வல்ல பரமபிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அறிவுபூர்வமான வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனிதன் ஞானத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு ஊடக சாதனங்களுக்கு நாங்கள் அடிமையாக்கி விடாதபடிக்கு எங்களை காத்தருள வேண்டுமென்று ஆண்டவர் மீட்பொருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டி கொள்கிறோம். வேதபாடம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், 4:16-25 ரோமர் 4:16-25. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவளாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல், 16:20 அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள்.
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:20 முதல் 28 வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படையும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். சர்வபிதாவாகிய ஒரே தேவனே, ஒரே
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 233 பாடுவோம். பாவி உன் மீட்பர் கரிசனையாய் அழைக்கிறார். கீதம் 233 பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உன் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை தந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தருகின்ற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயாவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். கர்த்தர்தாமே ஐயாவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயாவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இது ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை இதே காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சேசே தினவன் டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதையும் பார்த்து மகிழுங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை இந்த நாளிலும்
ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அன்புக்குரிய சகோதரர் ஷேலோ விஜயகுமார் அவர்களுக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன். அதே போல் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மாலதி விஜயகுமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியர்களுக்கு ஜெபிக்கிற அருமையான குடும்பத்தினர், இந்த ஊழியங்களை அதிகமாய் தாங்குகிற அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு எல்லா நல்ல ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து வழிநடத்துவாராக. விசேஷமாக தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய மூத்த மகள் திருமதி ஈவ்லின் திவ்யா, அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு பிரேம்குமார் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். விசேஷமாக தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகன் ரோஷன் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அடுத்த மகள் திருமதி கரோலின் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜோயல் ஜோன் இவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் தாமே தர்மியான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட தேவன் செய்திருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளோடு கூட சந்ததி சந்ததி இருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை பல விதங்களிலே தாங்குகின்ற இதற்கு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய அருள் செய்தியை நமக்கு வழங்கும்படியாக மூக்குப்பேரி தூய மார்க் இந்த திருச்சபையின் போதகர் அருள் திரு ஞானசிங் எட்வின் ஐயா அவர் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சிறந்த ஒரு போதகர், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இதனாலும் அவர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் ஜபத்தோடு காத்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வித்து வருகிற ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினீர். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே நாங்கள் கேட்க கிருபை தாரும், அடியானை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. பரிசுத்த யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. இயேசு பிதாவினிடத்தில் போகிற வேளை நெருங்கின பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் சிலர்
நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே இதென்ன, அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். அதுபோலவே ஆண்டவராய் இயேசு மரித்த பொழுது அவருடைய சீஷர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் அவர் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் பல காரியங்களின் நிமித்தமாக துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு காணப்படலாம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதே, நானுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே பயப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி நீங்கள் முழு விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள், ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அப்படி என்றால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதனாலே வருகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது இழப்புகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வருகிறது. ஒன்றராஜாக்கள் 17 நாம் பார்க்கும்போது ஆகாப் ராஜாவுடைய நாட்களிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. ஆண்டவர் எலியாவை சாரிபாத் விதவையை கொண்டு போஷிக்கின்றார். இந்த எலியா ஒரு நாளிலே சாரிபாத் வீட்டிற்கு போயிருக்கும்போது அந்த சாரிபாத் விதவியுடைய ஒரே ஒரு மகன் அவன் வியாதிப்படுகின்றான். அவனுடைய வியாதி அவனுடைய சுவாசம் போகும் வரை அதிகரிக்கிறது, அவன் மரித்து போகின்றான். அப்பொழுது இந்த சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய மனுஷனே, என்னுடைய அக்கிரமத்தை நினைவு கூறவும் என்னுடைய பிள்ளையும் சாகப்பண்ணவுமா இங்கே வந்தீர் என்று சொல்லி துக்கத்தோடு சொல்கின்றாள். அப்பொழுது எலியா தேவனை நோக்கி வாறு விண்ணப்பம் பண்ணுகின்றான். ஒன்றராஜாக்கள் 17:20 பார்க்கும் பொழுது, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று ஆண்டவரை நோக்கி அங்கு முறையிடுவதை பார்க்கின்றோம். அவள் தன்னுடைய ஒரே ஒரு மகனை, விதவை அந்த தாய், ஒரே ஒரு மகனை இழந்ததினாலே துக்கம், தாங்க முடியாத துக்கம். அதே போல் 2 Kings 4 நாம் பார்க்கும் பொழுது அங்கு எலிசா சூனேம் என்கிற ஊருக்கும் போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீயின் வீட்டிலே அவன் எப்போதும் தங்குவான். அந்த குடும்பத்தார் அவனை அன்போடு கூட ஏற்று அவனை உபசரிக்கிறார்கள். அந்த சூனேமியாள் இந்த எலிஷாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து தன்னுடைய வீட்டிலே ஒரு மேலறையை கட்டி அங்கு ஒரு கட்டில் நாற்காலி மேஜை குத்து விளக்க வைத்து வைக்கின்றாள். இந்த எலிஷா அங்கு வரும்பொழுதெல்லாம் அந்த வீட்டிலே தங்குவான். அப்பொழுது ஒரு நாளிலே அந்த ஸ்திரீ குழந்தை இல்லாததை அறிந்து, நீ ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு மகனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி சொல்கின்றான். அதே போலவே ஆண்டவர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசை வைத்தார். இந்த குமாரன் வளர்ந்து பெரியவனாகின்றான். ஒரு நாளிலே இவனுடைய தகப்பன் அறுப்பறுக்கிறவனிடத்திலே அவன் போயிருக்கின்றான். அப்பொழுது இந்த மகனும் தகப்பனிடத்திலே போயிருக்கின்றான். திடீரென்று தகப்பனை பார்த்து, என்னுடைய தலை நோவுகிறது என்று சொல்கின்றான். உடனே வேலைக்காரர் அழைத்து தாயினிடத்திலே அனுப்பி வைக்கின்றான். இந்த மகன் தாயினுடைய மடியிலே இருந்து அவனுடைய சுவாசம் போகும் வரை அந்த வியாதி அவனை அதிகரித்து அவன் செத்து போகின்றான். அப்பொழுது இந்த சூனேமியால் விசுவாசத்தோடு தன்னுடைய மரித்து போன அந்த பிள்ளையை எடுத்து அந்த எலிஷாவுடைய கட்டிலின் மேல் வைத்து விட்டு அவள் கழுதையின் மீது சேனம் வைத்து கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற அந்த எலிஷாவை தேடி வருகின்றாள். விசுவாசத்தோடு வருகின்றாள். வரும்பொழுது அவருடைய துக்கம் அவருடைய உள்ளத்தை நிரப்பினது. அந்த எலிஷாவை கண்ட உடனே அவருடைய காலை பிடித்து கொள்கின்றாள். பிடித்து கொண்ட உடனே கேயாசி ஊழியக்காரன் வந்து அவளை விலக்கிவிட வருகின்றான். அப்பொழுதுதான் அவன் சொல்கின்றான், 2 Kings 4:27 பார்க்கும் பொழுது, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள்,
அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அவளுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, இழப்புகள் வாழ்க்கையிலே துக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே விசுவாச பரீட்சை வருகிறது. அவன் தன்னுடைய மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், இன்னும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் அவன் இழக்க கொடுக்கின்றான். அவனுடைய ஆரோக்கியமான வாழ்வு எடுக்கப்படுகிறது. பருக்கள் நிறைந்தவனாக அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த இழப்புகளிலே அவனுடைய ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அந்த துக்கத்தை அவனால் தாங்க முடியவில்லை. யோபு 6:2-3 வசனத்தை பார்க்கும் பொழுது, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்கிறேன். என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, என்னுடைய துக்கம் சொல்லி முடியாது என்று அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். அவ்வளவு பெரிதான துக்கம் யோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, எனவே இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை உண்டு பண்ணலாம். இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது, காரணம் இல்லாமல் மனிதர்கள் நம்மை பகைப்பதினாலே, காரணம் இல்லாமல் சத்துருக்கள் எழும்புவதினாலே நம்முடைய உள்ளம் துக்கம் அடைகின்றது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சவுலுக்கு நன்மையான காரியங்களை தான் செய்தான். தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது, சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி விலகிற்று என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆனாலும் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1,000 என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தது நிமித்தமாக பெண்கள் பாடினதை கேட்ட அந்த சவுலுக்குள் பொறாமை வந்தது. கொலைவரி கொண்டு எப்படி ஆயிலும் இந்த தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி, ஒரு வேட்டைக்காரன் எவ்வாறு கவுனாரியை வேட்டையாட திரிவானோ அதே போல கொலை செய்யும்படியாக திரிகின்றான். அப்பொழுதுதான் இந்த தாவீதுடைய உள்ளம் மிகவும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 31:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் இவ்வாறு சொல்லுகிறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட உலர்ந்து போயிற்று என்று சொல்லி அங்கு துக்கத்தோடு அங்கலாய்ப்பதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக முகாந்திரமில்லாமல் சத்துருக்கள் எழும்பும்போது நம்முடைய உள்ளம் துக்கத்தால் நிரம்புகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை கேட்கும் பொழுது, சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கின்றான். அர்த்தசாஸ்திர ராஜாவின் 20 எருசலேமிலிருந்து அவருடைய சகோதரன் ஆனானியும் அவனோடு கூட சிலரும் வருகிறார்கள். அப்பொழுது அந்த எருசலேமின் காரியங்களை குறித்து விசாரிக்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய தேசத்தில் மீதியானவர்கள் மிகவும் கொடுமையை அனுபவிக்கின்றார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதனுடைய வாசல்கள் எல்லாம் திக்கிரையாக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்டவுடனே நெகேமியாவுடைய உள்ளம் துக்கத்தால் நிறைகிறது. ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுடைய உள்ளம் துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய முகம் அதை காண்பிக்கிறது. அதை கண்டு ராஜா கேட்கின்றான். நெகேமியா 2:2 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சில சம்பவங்கள், சில செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்படுத்துகின்றது. ஆனால் ஆண்டவர் அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். காரணம், அவர் தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசு இன்று உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அவர்தான் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக சிலுவையிலே தம்மையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:4 ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாடுபடுகிற தாசனை குறித்து சொல்லும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு உங்களுடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எதற்காக? உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக. எனவே பயப்பட
கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாக, உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய துக்கங்கள், உங்களுடைய துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அந்த துக்கத்தின் அகோரம், வேதனைகள், பாடுகளின் வேதனைகள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அந்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், பயப்படாதே என்று சொல்கிறார். அம்பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்கள், ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அப்படியென்றால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது, ஆமானுடைய வஞ்சகமான காரியத்தினாலே அகாஸ்வாரு ராஜா அங்கு எல்லா யூத ஜனங்களும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றான். சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் அந்த சூசான் அரண்மனையிலே 3 நாள் உபவாசம் செய்து ஜெபித்தார்கள். முர்தேக்காயும் யூத ஜனங்களும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எஸ்தர் 4:3 பார்க்கும் பொழுது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்ற அந்த ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த யூத ஜனங்கள் அவர்கள் துக்கமடைந்தார்கள். யூதருக்குள்ளே மகா துக்கம் உண்டாயிற்று. அவர்கள் ரெட்டுடித்து சாம்பலில் கிடந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் அந்த துக்கத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். 9:21 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதார் 13 யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு ஆமான் யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி வஞ்சகத்தினாலே ராஜா மூலமாக கட்டளை பிறப்பித்தானோ, அதே ஆமான் தான் செய்த அதே தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டான். அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். 21 பாருங்கள், 14:15 யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் பரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து வேண்டுமென்று திட்டம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எஸ்தர் அந்த யூத ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய துக்கத்தையும், உங்கள் துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஒரு அருமையான ஏழை தாய் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த தாய்க்கு 2 பிள்ளைகள். அதில் இளையவன் சரியாக வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதனாலே அவன் வெளியே போய்விட்டு வரும்பொழுது மற்ற பிள்ளைகள், அவனோடு கூட சேர்ந்த மற்ற பிள்ளைகள் அவனை அழைத்து கேலி செய்து பரிகாசம் பண்ணி கண்ணீரோடு அனுப்புவார்கள். இதை பார்க்கும்பொழுது அதனுடைய தாயினுடைய உள்ளம் துக்கம் அடைந்தது. ஒரு நாளிலே அவனை மற்ற பையன்கள் எல்லாம் அவனை அழைத்து கேலி பண்ணி பரிகாசம் செய்து அவனை அடித்து கல்லால் எறிந்து அவனை காயப்படுத்தினார்கள். இரத்த கலனியோடு கூட வீட்டிற்கு வருகின்றான். தாய் அந்த காட்சியை பார்க்கின்றாள். அவருடைய உள்ளம் துக்கத்தால் நிறைந்தது. அழுதாள். ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே சுவாமி. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்து ஆண்டவரே மகனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உபவாசம் செய்து ஜெபிப்பேன், ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பொருத்தனையோடு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மூத்த மகன் யோபு மகனையும் பார்த்து சொன்னார்கள், மகனே, நீனையும் தம்பிக்காக உபவாசம் வேறு, நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாட்கள் கடந்து வந்தது. அந்த மகனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறவில்லை. அந்த மூத்த மகன் கேட்பானாம், அம்மா, தம்பி எப்பொழுது பேசுவான்,
என்று சொல்லி அவன் அடிக்கடியாக கேட்டு சோர்போடு சொல்வானாம். அப்பொழுது அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் காலை எழும்பின உடனே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே என்ற பாடலை, கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை வெளிய காலமே எழும்பி பாடுவார்களாம். நாட்கள் நெருங்கினது. அந்த உபவாசத்தின் கடைசி நாள் வந்த பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த அருமையான தாயார் அந்த மகன் மீது கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொன்ன உடனே அவனுடைய வாய்கள் திறக்கப்பட்டது. அவன் வாய் திறந்து நன்றாக பேசினான். அவருடைய செவிகள் திறக்கப்பட்டது. அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டுமென்றால் நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் என்று சொல்கின்றார். நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே அவர்கள் மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து வந்தார்கள். அங்கு பஞ்சம், கொடிய பஞ்சம், அந்த அடிமைத்தனம் அவர்களை மிகவும் வேதனைக்குட்படுத்தினது. எனவே அந்த துக்கம் தாங்க முடியாதபடி எரேமியா புலம்பல் பாடி அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகின்றான். அவன் அந்த ஜனங்களுடைய வேதனைகளை அறிந்து துக்கத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும்படியாக புலம்பல் பாடினான். நாம் புலம்பலிலே நாம் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்கிறான், என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலை நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூர்த்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளில் மூச்சுத்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து அவன் துக்கம் தாங்க முடியாதபடி அவன் புலம்பல் பாடுகின்றான். ஆண்டுடைய சமூகத்திலே அவன் எல்லாவற்றையும் சொல்லுகின்றான். பஞ்சத்தினால், பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று என்று சொல்கிறார். புலம்பல் 5 நான் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தினால் அங்கே குழந்தைகளை சமைத்து சாப்பிடுகிற அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று. சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் மறைக்க கொண்டு போனார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசலில் உட்கார்கிறதும் வாலிபர் கிணறுகளை வாசிக்கிறதும் நின்று போயிற்று என்று சொல்லி அந்த துக்கத்தை எல்லாம், அந்த நிலைமையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காணும்படியாக செய்தார். எரேமியா 31 ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்கிறார். எருசலேம் என்கிற கன்னிகையே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அந்த 31:7 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாக கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்கள் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான நமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதன்படியாக அவர்கள் ஆண்டவரில் மகிழ்ச்சியாக கெம்பீரித்து அந்த பாடுகளை குறித்து கவலைப்படாதபடி அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு காணப்பட்டார்கள். இஸ்ரவேலின் மீதியான நமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரிவிக்கும் பொழுது, நாம் அதை குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மூன்றாவதாக, இயேசு நம்மில் வரும்போது
நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு மரித்த பொழுது சீஷர்கள் பூட்டிய அறைக்குள் பயத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு அவர்கள் நடுவிலே வந்தார், வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தம்மை அவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது என்று சொல்லி நாம் யோவான் 20 வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு நம்மில் வரும்போது ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் அவர்கள் நடந்து போகிறார்கள். அவருடைய முகங்கள் துக்கமுகமாக இருக்கிறது. அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாக போகிறது என்ன? இந்த நாளிலே எருசலேமிலே நடந்ததை நீர் அறியாதிருக்கிறது கண்ணீராக இருக்கிறீர்கோ என்று சொல்கிறார்கள். இயேசு எவைகள் என்று கேட்கிறார். அவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் இயேசு தாம் உயிரோடு கூட எழும்புவதை குறித்ததான வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றார். ஆனாலும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அந்த எம்மாவூருக்கு சமீபமாக வந்தபொழுது அந்த 2 சீஷர்கள், ஐயரே எங்களோடு கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு கூட போனார். அவர்கள் போஜன பந்தி இருக்கையிலே அப்பத்தை பிட்கையிலே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்து அந்த செய்தி எங்கும் போய் சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கின்றார். நான் உன்னில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் ஆண்டவரை நாம் அழைக்கும் போது ஆண்டவர் நம்ம நடுவிலே நம்முடைய குடும்பத்திலே வந்து நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சகேபு ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கின்றான். காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி கொள்ளுகின்றான். ஆண்டவராய் இயேசு அந்த பகுதியில் வரும்பொழுது சகேவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சகைவோடு கூட சென்று அவனுடைய வீட்டிற்கு போய், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி ஒரு பெரிய சொல்லி முடியாத ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் வாரும், என்னுடைய குடும்பத்தில் வாங்க சுவாமி, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும் என்று சொல்லி அவரை அழைக்கும் போது ஆண்டவர் நம் நடுநிலையிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். ஏதோ ஒரு காரியம் உடைய வாழ்க்கையிலே துக்கத்தை இவர் வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தினாலே ஒருவேளை பிள்ளைகளுடைய ஆசீர்வாத தடைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், இழப்புகளினாலே கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே கவலைப்படாதே, நான் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், பயப்படாதே என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு உபவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் வாரும், எங்களுடைய குடும்பத்திற்கு வாரும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் என்று சொல்லி அவரை அழைக்கும் போது ஆண்டவர் வந்து நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்களிலே அற்புதங்கள் செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிசயங்களை காணப்பண்ணி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தடைகளை ஆண்டவர் நீக்குவார், கண்ணீரை துடைத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பயப்படாதீங்கள், ஆண்டவராய் இயேசு உங்களை அன்போடு கூட சொல்லுகிறார், அழைக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கின்றார். மகனை மகளுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய காரியங்களை உடைய சமூகத்திலே தெரியப்படுத்தி ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து ஆண்டவரே அற்புதத்தை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராய் இயேசு தாமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீஷர்களுக்கு வாக்கு கொடுத்தார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார். அவர்கள் நடுவிலே வந்திருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின ஆண்டவர், இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே வந்து அற்புதங்கள் செய்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அந்த ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் தம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை மகிழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 255 பாடுவோம்.
அருமை இரட்சகா, கூடி வந்தோம், உமது அன்பின் விருந்தருந்து வந்தோம். கீதம் 255, கிறிஸ்தவ கீர்த்தனை 310 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு குடும்பி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நீர் எவ்வளவு அதிகமாய் விரும்புகிறீரப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீர் கொடுத்தபடி வாக்கு தத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒருவேளை தற்பொழுது முது பிள்ளைகள் கடந்து வருகிற பாதை கடினமான ஒரு பாதையாக இருந்தாலும் கூட சுவாமி, ஆண்டவரே நீர் இந்த கடினமான பாதைகளெல்லாம் மாற்றி இது வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வல்லமையுடைய தேவனாக இருக்கிறபடினால நன்றியோடு குடும்பி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஆராதனையில மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு கூட பங்கு பெற்றிருக்கின்றார்களோ, ஒருவேளை குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு குடும்பமாக பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சிறையிருப்பு நிமித்தமாக
நம்முடைய சமூகத்தில் வேதனையோடு கூட வந்திருக்கலாம்ப்பா. என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் நமது பிள்ளைகள் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் ஒரு வீசை கண்ணோக்கி பார்ப்பீராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் முற்றிலுமாய் மாறி போகும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை உமது பிள்ளைகளோடு கூட ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கு உமது பிள்ளைகளோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையில நித்திய நித்தியமாக அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்கள்ல சுவாமி கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை நிமித்தமாக பிரிந்து போன ஒரு சூழலையப்பா, அது நிமித்தமாய் பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அப்பா. ஆண்டவர், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கசப்பு நிமித்தமாக பிரிவு நிமித்தமாய் பிள்ளைகள் பல வகையில துயரங்களை அனுபவிக்கின்றார்கள் சுவாமி. நீ தயவா இறங்கி இந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர உதவி செய்யும்படி சொல்லிக்கிறையா. சில குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய தவறான பாவ பழக்க வழக்கத்து நிமித்தமாக அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்களப்பா. குடும்பத்திலே நிம்மதியே இல்லாமல் சென்று விடுகிற ஒரு சூழலையப்பா. குடி வெறிக்கு அடிமைப்படுத்தப்பட்ட அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்கள் விரும்பியும் அவர்கள் இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாததுனால அந்த குடும்பம் முழுவதுமாய் வேதனையோடு கூட உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட மன்றாடுகிற அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், இன்னுமாக தவறான காரியத்தை நிமித்தமாக சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் செய்கின்ற பல வகையான கிரியைகள் நிமித்தமாக பெற்றோர் படுகிற வேதனையெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. வாலிப வயதிலே வாலிபத்தின் இச்சைகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி என்னும் கட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதினால் ஆண்டவர் வேதனையோடு கூட நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து தன்னுடைய வியாதிகளுக்காக நோக்கி ஜெபித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை முதல் பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. எகிப்தினுடைய எல்லா நுகத்தடிகளையும் முறிய பண்ணி உமது பிள்ளைகளை தலைநிமிர செய்த அதே ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்குவீராக சுவாமி, இறங்குவீராப்பா. எல்லா ஆண்டவரின் நுகங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படும்படியாய் சொல்லிக்கிறோம் ஐயா. அபிஷேகத்தினால் நுகம் ஆண்டவரே முறிக்கப்படும் என்று சொல்லியே சுவாமி. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரத்தில் இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, கட்டிகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது மறையட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இது ஒன்றுமில்லாமல் போவதாக. இருதய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, நுரையீரல் பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அன்று சிறுநீரக பிரச்சனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாது நோயில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அன்று தண்டுவட பிரச்சனையினால் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள், நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இது என்னென்ன பிரச்சனை நிமித்தமாக இந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா இவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லா தலைவீனங்களையும் சிலுவையில தூக்கி சுமந்தீரப்பா. அதற்காகவே தம்முடைய சரீரம் முழுவதுமாக அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய தள்ளுமும் நிறைந்த கரங்களினாலே நாங்கள் சுகமடைகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வயோதிபர் நிலமிருக்கிறமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா தனிமை உணர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மறையட்டும். ஐயோ, எனக்கு யாருமே உதவி இல்லையே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கூட என் கூட இல்லையே, இந்த வயதான காலத்தில் எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஒருவரும் என்று சொல்லி கண்ணீரோடு கொண்டு சமுதிரம் அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே உம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பலப்படுத்துவீராக. நீர் கெத்செமனே தோட்டத்திலே அப்பா ஆண்டவரே உம்முடைய ரத்தம் வேர்வின் பெருந்துளிகளாக விழுந்து ஜெபிக்கும் பொழுது அப்பா ஆண்டவரே உம்மை பலப்படுத்தும்
அடுத்தபடியாக தேவ தூதன் ஆண்டவரே அந்த இடத்திற்கு வந்தான்னு பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் சுவாமி, மிகவும் பலவீனமுடையவர்களப்பா. நீங்க உன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பலப்படுத்தும்படியாக சொபிக்கிறோம் ஐயா. பலவீன கட்டுகள் எல்லாம் மாறிட்டு நாங்கள் சொபிக்கிறோம் ஐயா. உது பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக எல்லா காரியங்களும் செய்யும்படியாக சொபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக சொபிக்கிறோம். இந்த தொழில பல வகையான நஷ்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட, மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கூட உம்முடைய சமுத்திரம் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தொழில்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் என்னென்ன வேலைகள் செய்கிறார் உம்முடைய பிள்ளைகள், எல்லாம் வேலைகளிலும் விசேஷித்த நன்மைகளை கட்டளையிடுவீராக சுவாமி. அது சிறியதாயிருந்தாலும் பெரியதாயிருந்தாலும் அவருடைய கையிலும் பிரயாச ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. சின்ன பிள்ளைகளை எடுத்து அரவணைத்து அன்பின் கரம் ஐயா. முது பிள்ளைகளை எடுத்து அரவணைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு விட விசேஷத்தின் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகள் சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம் ஐயா. எடு பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் கத்து நிறைவேற்றி கொடுப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் ஆண்டு விரும்புகிறது கிடைக்கும்படி அங்கே சொல்லிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலைமைகள் எல்லாம் மாற்றி, கஷ்டமான நிலைமைகளை மாற்றி அவர்களை உயர்த்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே திருமண தடைகள் மாறவும் ஆண்டவர் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் கிருபை தருவீராக. மங்களகரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. பல வருடங்களாக உடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஆண்டவரை போராடி ஜபிக்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் பார்த்து ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. சகரியாவுக்கு வயோதிப காலத்திலும் கூட ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த தம்பதிகளுக்கு ஒரு கற்பத்தினை கொடுத்து ஆசீர்வதி அதே ஆண்டவர் ஐயா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்யறது அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை கருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை சிக்கலான பிரசவத்தோடு பிரசவம் இருக்கிறபடினால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மிகுந்த கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நார்மலாய் மாறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இது என்னென்ன வேதனைகளோடு கூட பாடுகளோடு கூட கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்கு அவனுக்கு மன்றாடுகிறார்களோ இப்பொழுது பரலோகத்தின் தேவன் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனைக்காக பல வகைகளை ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை வழி ஒளிப்பதிவு செய்யும்படியாக ஆண்டவரே மனமுவந்து இந்த ஊழியத்தை தாங்கின அருமையான முது பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முதடியார் திரு ஷேலோ விஜயகுமார் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமது அடியாரை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவருக்கு கொடுத்த அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மாலதி விஜயகுமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம் ஐயா. ஒரு குறைவில்லாதபடி நடத்துவீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராமல் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஆரோக்கியமும் இது குடும்பத்தோடு எப்பொழுது இருக்கும்படி அங்கு சொல்லிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னீரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அடுவரே உதவி செய்வீராக.
நீர் கொடுத்த அருமையான ரெண்டு பிள்ளைகளுக்காக, அவளுக்கு நல்ல குடும்ப வாழ்வுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக அன்புக்குரிய சகோதரி திருமதி ஈவிலின் திவ்யா பிரேம்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கணவர் சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கும் வழி ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைக்காக ரோஷனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அருமையான அடுத்த மகள் திருமதி கரோலின் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த அவருடைய கணவருக்காக திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொடுத்த தயவுக்காய் கோடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜோயலுக்காக ஜோனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. என் அருமையான பிள்ளைகள் ஞானத்திலும் வளதத்திலும் தேவகரிலும் மனுஷ தயவிலும் அதிகமதியம் விருத்தி அடையும்படியாக, நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கும்படியாக அன்றுவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு படி எல்லா கிருபையும் கொடுப்பீராக. தேவ பாதுகாப்புக்குள்ள இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எந்த தீங்கு அணுகாதபடி காத்துக் கொள்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலையத்திற்கு உதவி செய்வீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாக கிரியேச்சர வல்லவின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு நிமையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் அனுப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவர்களுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி வினாவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் அது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வருபடி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனந்திருமறை யாவருக்கும் பாவமணி பரளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்க விடுதலையாக்கி சகல நன்மையின் உறுதிப்படுதல் நிறுத்தி உனித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திருமறி யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியம் நடைமுடிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகள் இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை எடுத்து உயர்த்துங்கள்.
நம்முடைய கர்த்தராய் தேவர் தோத்திரம் செலுத்த கடவோ. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவரே, நாங்கள் இக்காலத்தில் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமல் நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறிக்கொள்ளும் பாத்திரம் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்கம் செய்ய லட்சுமணி மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பது ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசி தொடர்த்தது பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்தல் நேரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாம் ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் புறனும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுது நாங்கள் அதை செலுத்தி வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கற்றிருக்கிறாரே. இறக்குமுள்ள பிதாவின் ஜபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் ஆண்டு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். இப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் யார் இதில் பாடம் பண்ணுங்கள், இது பாவம் பண்ணிப்புண்டா அப்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜபம் பண்ண கடவோம் பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பெற்று விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ளமுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் ஒரு பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மவுமாக எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரே இருமது கிருபினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியறல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அமாத்திரராக இருந்த பொழுதிலும்
எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னதிரு தேவனுக்கு பண்ண கடவோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்க தேவனையும் அவருடைய குமாரனாகியும் நாதரே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இரு திசையை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 409 பாமாலை 263 பாடுவோம். ஜீவாதிபதி ஜோதியே பக்தரின் இன்ப இயேசுவே. கீதம் 409 பாமாலை 263 பாடுவோம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய திருப்பந்தியில் ஐக்கியம் கொள்ளும்படியே கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பரமராஜ்யத்திலும் வந்து பங்கு பெறும்படியாக, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலும் நாங்கள் எல்லாரும் பங்கு பெறும்படியும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆறல் பங்கு பெற்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தால் ஒன்று கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாணி முது பிள்ளைகள் ஒவ்வொரு கொடுத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தரோடு இருப்பாராக, அவர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Yeah.